ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 4/5/2020 இன்றைக்கான சவுதி அரேபியாவின் செய்திகள். சவுதி அரேபியாவில் தொற்று நோயால் புதிதாக 1552 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,011 உள்ளது என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக பாதிக்கப்பட்டவர்களில் 19% பேர் சவுதி குடிமக்களாகவும் 81% வெளிநாட்டவர்களாகவும் உள்ளனர். மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக 369 நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக 4,134 நோயாளிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் 139 பேர் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் என்று சவுதி சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா வரலாற்றில் மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதாக சவுதி அரேபியாவின் நிதி மற்றும் பொருளாதார அமைச்சர் அல் ஜாதன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா மற்றும் பிற நாடுகளும் தொற்று நோய்க்கு முந்தைய நிலையை மாநிலங்கள் அடைய பல ஆண்டுகள் ஆகும் என்று அமைச்சர் கூறினார். இது 2nd World War முடிவிலிருந்து ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி என்றும் நாங்கள் இதை சமாளிக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். எண்ணெய் மற்றும் எண்ணெய் அல்லாத பொருட்களின் வருவாய் பாதிக்கும் மேலாக சரிந்ததாகவும் தொற்றுநோய் தடுப்புக்காக அரசாங்கம் பெரும் தொகையை செலவிடுவதால் வருவாயின் சதவீதமும் சரிந்தது என்றும் அவர் கூறினார். நிதித்துறையில் ஏற்பட்ட சீர்திருத்தங்கள் தனியார் துறையில் பழங்குடியின மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அத்தியாவசியமற்ற திட்டங்கள் நிறுத்தப்பட்டு செலவுகள் குறைக்கப்படும் என்றார். குடியிருப்பாளர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பொருளாதார தூண்டுதலுக்கான பொருத்தமான வழிகளை நாட வேண்டி இருக்கும் என்றும் நெருக்கடியை சமாளிக்க தனியார் துறையும் சவுதி குடிமக்களும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். தொற்று நோய்களின் போது தொழிலாளர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்களுக்கு இடையிலான உறவுகள் குறித்து சவுதி தொழிலாளர் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இது தனியார் வணிகங்களுக்கு வேலை நேரத்தை குறைக்கவும் அடுத்த 6 மாதங்களில் மட்டுமே ஊழியர்களின் ஊதியத்தை குறைக்கவும் அனுமதி வழங்குகிறது. அதே நேரத்தில் அவர்களின் அன்றாட அல்லது வார வேலை நேரங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் என்றும் மொத்த சம்பளத்தில் 40% மேல் ஊதியங்கள் குறைக்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளது. 6 மாதங்களுக்கு பிறகு வணிக உரிமையாளர்கள் தங்கள் ஊழியர்களுக்கு முழு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊழியர்களின் சம்பள குறைப்பானது 40% தாண்டாதவரை சம்பள குறைப்பை பற்றி எதிர்ப்பதற்கு ஊழியர்களுக்கு உரிமை இல்லை என்றும் வணிக உரிமையாளர்களுக்கு பணி நிலைமைகளை பொறுத்து தங்கள் ஊழியர்களின் வருடாந்திர விடுப்பு நேரங்களை அங்கீகரிக்கும் உரிமையையும் இந்த சட்டம் வழங்குகிறது. முதலாளிகள் தங்கள் ஊழியர்களுக்கு வருடாந்திர விடுப்பை ஒரே நேரத்தில் வழங்கவோ அல்லது மாறி மாறி வழங்கவோ அனுமதி அளிக்கப்படுகிறது. வணிக உரிமையாளர் ஒப்புதல் அளித்தால் ஊதியம் பெறாத விடுப்பு பெற ஊழியர்களுக்கு உரிமை உண்டு என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை பயன்படுத்துவதற்கான உரிமையை வழங்கிய முதலாளிகள் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்த தனியார் துறை நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக வழங்கப்படும் அரசு மானியங்களில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை. ஆனால் 6 மாத காலம் முடிவதற்குள் தற்போதைய சூழ்நிலையில் அவர்களின் வேலை ஒப்பந்தங்களை நிறுத்த முடியாது என்று தொழிலாளர் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரச குடும்பத்தில் 20க்கும் குறைவானவர்களுக்கு தொற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் முன்னாள் உளவுத்துறை தலைவர் துருக்கி அல்பைசர் தெரிவித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் 150 பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக வந்த அறிக்கைக்கு அவர் பதிலளித்தார். அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு சிகிச்சை அளிக்க கிங் பைசல் ஒரு சிறப்பு மருத்துவமனையை விட்டு வெளியேறினார் என்ற செய்தியையும் அவர் நிராகரித்தார். இங்குள்ள மற்ற இந்தியர்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் சிகிச்சை அளிப்பதாக அவர் கூறினார். இதுபோன்ற முரண்பாடான அறிக்கைகளை வெளியிடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சவுதி அரேபியாவின் எம்பு தொழில்துறை நகரமான ராட்மா மாவட்டத்தில் ஒரு ஹைப்பர் மார்க்கெட் மூடப்பட்டுள்ளது என எம்பு ராயல் கமிஷன் தகவல்கள் வெளியிட்டுள்ளது. ஊழியர்கள் மத்தியில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஹைப்பர் மார்க்கெட் மூடப்பட்டது என்றும் ஊழியர்களிடையே அளிக்கப்பட்ட தொற்றுநோய் குறித்த அறிக்கையின்படி பிற நகரங்களில் சில கிளைகள் ஏற்கனவே மூடப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொற்றுநோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமல்படுத்துவது தொடர்பாக தவறான செய்திகளை பரப்பியதற்காக சவுதி குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மசூதிகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரார்த்தனைகளை மீண்டும் தொடங்கவும் ஊரடங்கு உத்தரவை மாற்றவும் சவுதி அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார்.
இது குறித்த ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் காணப்பட்டதை அடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரியாத் போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.